திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் தித்திக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம ராசி பலன் ஒவ்வொரு நாளும் சிறப்பான பலாபலன்களுடன் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதிலும் பார்த்துட்டோம்னா இன்னைக்கு பொங்கல் திருவிழா. எனக்கு இருக்கக்கூடிய கடுமையான காலங்கள்லாம் போக்கி நன்மை பெருக நான் இறைவனுக்கும் இறைவன் மட்டுமல்லாத லோக க்ஷேமத்திற்காக நான் பிரார்த்தனை செய்யக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் எடுக்கப்படுகிறது. தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், தை பிறந்தால் நிச்சயமாக வழிபிறக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இது பேர் மகர மாதம் அப்படின்னு பேர். இந்த மகர மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன, தைக்குண்டான சிறப்புகள் என்ன, இந்த தை மாதம் எனக்கு ராசி பலன் எப்படி இருந்துன்னு இருக்கும், மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம், இந்த 12 ராசிகளுக்கும் எனக்கு இந்த மாதம் எனக்கு சிறப்பான மாதமாக இருக்கா. வீடு கட்டிகிட்டு இருக்கேன், அந்த வீட்டு வேலை சீக்கிரமாக முடியணும், வீட்டுக்குண்டான பணம் வரணும், எனக்கு கடன் பிரச்சனையில் அவதப்பட்டுருக்கேன், கொஞ்சமாவது நான் அடைக்கணும், எனக்கு பணம் வரணும் சார். அடுத்து வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துருக்கு, அதுலேருந்து ஒரு நிம்மதி எனக்குள்ள இருக்கணும். வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை, வாய்ப்பே இல்லாத சரி வேண்டாம் விடு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிது. நான் வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா, நல்ல தொழில் அமையாதா, எனக்குன்னு இருக்கிற என்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு இந்த கிரகங்களினுடைய அடிப்படையில் இந்த தை மாத பல பலன்களும் பிரத்யேகமாக புதியுகத்துக்காக நம்ம ராசி பலனுக்காக சொல்லக்கூடிய அற்புத பலாபலன்களும் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக இன்றைக்கி எல்லோரும் பொங்கல் வச்சுருப்பீங்க, இந்த பொங்கல் இனிமே எத்தனை மணிக்கு வைக்கணும், பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சவங்க இருக்காங்க, நல்ல நேரம் பார்த்து வைக்கிறவங்க இருக்காங்க. சரி, நல்ல நேரம் எப்போ, நல்ல ஹோரை எப்போ, இந்த பொங்கக்கூடிய பொங்கலாகப்பட்டது எந்த திசையில் பொங்கினா எனக்கு ரொம்ப விசேஷம், இந்த திசையில் பொங்கிடுறதுக்கு எனக்கு ஐஸ்வர்யம் கிடைக்குமா, இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இறைவனுடைய அனுகிரகத்தில் பொங்கல் திருநாள் பலாபலன் இது ராசி பலன். நம்ம எப்போவுமே தினத்தில் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கேள்வியோடு நம்ம ஆரம்பிப்போம். இந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூலோகத்தில் வாழும் தெய்வமாக இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரில் பக்த ஆஞ்சநேயர், சிறப்பான ஆஞ்சநேயர் கோயில்கள் நிறையா இருக்குது. நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் சுவாமி ரொம்ப விசேஷம், வியாதிகர பக்த ஆஞ்சநேயர் தான் அவருடைய பேர். அவரை வேண்டின்றால் எல்லா விஷயங்களும் அற்புதமான பலன்களை தருவர். அதுதான் இன்றைக்கு உண்டான கேள்வி, அதாவது கேள்விக்கு உண்டான பதில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பொதுவாகவே நம்ம வந்து வீட்டில் தீபம் ஏற்றுறோம் இல்லையா, எந்த திசையை பார்த்து முதல்ல அந்த தீபத்தை ஏற்றணும், இதற்குண்டான பதில்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு நம்ம அதற்குண்டான பதிலை பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. இரண்டு ஆடுகள் இருந்தது, அதில் ஒரு ரொம்ப புத்திசாலியான ஆடு ஒன்று இருந்தது. ரெண்டுமே தண்ணி ஓடின்னு இருக்கும்போது சரி தண்ணி குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆறு ஓடும்போது அங்கே போய் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது அந்த பக்கம் பச்சை பசேன்னு ரொம்ப அழகாக புல் தெரிஞ்சுதான். அப்படி பச்சை பசேன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஆடு என்ன பண்ணிட்டு, சரி நம்ம வேணால் ஒன்று பண்ணுவோம், நம்ம இந்த கரையை கடந்து அந்த பக்கம் போவோம், நிறையா பச்சை பசேன்னு இருக்குது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லித்தான். சரின்னு சொல்லிட்டு எப்படி அந்த பக்கம் கடக்கிறதுன்னு பார்க்கும்போது அங்கே ஒரு மரம் சாஞ்சு கீழே விழுந்து ஒரு கட்டையாக இருந்திருக்கு. உடனே ரெண்டு ஆடும் அவசரப்பட்டு குடு 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 குடுன்னு ஓடுறது. அப்படி ஓடி போய் ஒரு ஆடு கால் வச்சோடனே, நான் தான் அந்த பக்கம் பச்சை பசைன்னு பார்த்தேன், அதனால் நான் தான் சொல்கிறேன், நான் தான் முன்னாடி போவேன்னு சொல்லித்தான். இன்னொரு ஆடு சொல்லித்தான், அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் நீ பார்த்தாலும் நான் தான் குடு குடுன்னு ஓடி போய் முதல்ல கால் வச்சேன், நான் தான் முதல்ல போவேன்னு சொல்லித்தான். சரி, ரெண்டு பேருக்குள்ளே ஒரே போட்டி, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு அப்படி யோசிக்கும் பொழுது ஒரு ஆடு ரொம்ப அழகாக புத்திசாலித்தனமாக யோசிச்சு தான், சரி நம்ம என்ன பண்ணுவோம், நீ முன்னாடி நான் போகிறேன், நான் உட்காந்துக்கிறேன், திருப்பி என்னை தாண்டி நீ போ, திருப்பி நீ உட்காந்துக்கோ, உன்னை தாண்டி நான் போனோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு இதுக்கு ரெண்டுக்குமே
ஒத்துன்றதுதான். இந்த புத்திசாலி ஆள் என்ன பண்ணித்தான், சரி கடைசியில் வரும்போது என்ன பண்ணுவோம், நம்ம அழகாக இவனை முன்னாடி தாண்டி போயிடுவோம். ஏன்னா இப்போ இங்கேருந்து ஸ்டெப்பு வச்சா நம்ம தான் கடைசியில் முன்னாடி போய் நிற்போம், இதுக்கு ஒன்றுமே தெரியல, நம்ம தான் புத்திசாலின்னு நினச்சிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இன்னொரு ஆடு வந்து மேலே ஏறி இப்படி இப்போ தாண்டி போச்சு, இன்னொரு ஆடு மேலே ஏறி தாண்டி போச்சு. அப்படி தாண்டி 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 போகும்போது அடுத்த கடைசி தாண்டுதல் வரும்போது இந்த புத்திசாலி ஆடு நினச்சிதான் நம்ம தான் தாண்ட போகிறோம், சொல்ல ஐடியாவே இதுக்கு புரியலன்னு சொல்லித்தான். டக்குன்னு என்ன பண்ணிட்டு இப்படி தாண்டுற சமயத்தில் இந்த ஆடு, அதாவது புத்திசாலி இல்லாத ஆடு என்ன பண்ணிட்டு இப்படி உட்காந்தோடனே அதுக்கு தான் புத்திசாலி தனம் இல்லையே, டக்குன்னு எந்திரிச்சு தான் அப்படி தாண்டும் போது இது என்ன பண்ணிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுத்து. விழுந்த உடனே அச்சோ நான் விழுந்துட்டேன்னு சொன்னோன்னே இது இறங்கி போயிடுத்தான். இறங்கி போனோடனே அப்பா நீ எவ்வளவு புத்திசாலின்னு எனக்கு தெரியும், நீ எப்போவுமே எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு நீ என்னை தாண்டி தாண்டி போகலான்னு நினச்சிட்டு இருக்க, எல்லாரும் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரு சமயத்தில் எல்லாரும் மாறுவாங்க, அதை மட்டும் நீ நினச்சி பாரு, எந்திரிக்கிறதுக்கு புத்திசாலித்தனமெல்லாம் தேவையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லித்தான். இன்னொரு விஷயம் தெரியுமா, நீ புத்திசாலித்தனமா இந்த பக்கம்ந்து பார்க்கும்போது அந்த பக்கம் பெரிய பச்சையாக இருக்குன்னு சொன்ன, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அங்கேருந்து இங்கே பார்த்தா நிறைவாக தெரியும், இங்கேருந்து அங்கே பார்த்தா நிறையா தெரியும். ஆக மொத்தம் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் சொல்லி நேராக நடந்து போய் அங்கே இருக்கக்கூடிய புல்லெல்லாம் சாப்பிட்டு தான், அப்போ தான் யோசிச்சு தான், ஆஹா நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நம்ம வந்து தப்பு பண்ணிவிட்டோம், இதுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டுருக்கோம், எல்லாத்துக்கும் ஏதோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ஞானம் பிறக்கும், ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு புத்திசாலித்தனமாக இருந்து பார்க்கலாம். இதுதான் உண்மையும் கூட. பல பேர் நம்மளை கிண்டல் கேள்வி பேசுவா என்னென்னமோ சொல்லுவாங்க, கவலையே படாதீங்க, ஒரு சமயம் இல்லைனாலும் ஒரு சமயம் நம்ம நினச்ச காரியங்கள் நிறைவேற்றியே தீருவோம், நம்ம உட்காந்துருக்கோம் எந்திரிச்சோம்னா நிச்சயம் வெற்றி பெறுவோங்கிறத சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லி இன்றைய தினத்தில் குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 14/1/2021 சார்வரி வருஷம் தை மாதம் முதலாம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், காலை 6:41 வரை. பின்பு திருவோணம், இன்றைய திதி பிரதமை காலை 10:10 வரை. பின்பு திதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை மிதுன ராசி, நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்னைக்கு தை முதலாம் திருநாள், இது வந்து மகர மாதம்னு சொல்லுவாங்க, உத்தராயண புண்ணிய காலம். இன்னைக்கு சபரிமலையில் மகர ஜோதியாக கொண்டாடப்படுறது உண்டு. இது திருவோண விரதம் கொண்ட அற்புதமான நாள் வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமைனாலே குருவாரம்னு சொல்லுவாங்க, குருவுக்கு உரியவர். பஞ்சாங்கங்களில் கிழமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, நாளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாளே முழுக பார்த்துட்டீங்கன்னா குருவின் அடிப்படையாகத்தான் இருக்கும்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் நட்சத்திரம். பலாபலன்கள் சொல்லும் போதே நட்சத்திரம் இந்த வாரம், வாரம்னா நாள், நாளின் அடிப்படையில் சொல்கிறது ரொம்ப மகத்துவம் அதிகம். குருவுக்குண்டான அற்புதமான நாள் இந்த நாள். குரு அம்சகாரகர்னு சொல்லுவா, புத்திரகாரகர்னு சொல்லுவா, தெய்வகாரகர்னு சொல்லுவா. ஆக குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட குரு பகவானுக்கு உரிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்னைக்கு தை பொங்கல். இந்த தை பொங்கல் எத்தனை மணிக்கு வைக்கிறது சார்? காலையில் நிறையா பேர் பார்த்துட்டேன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு காலை வேளைகளில் நேரத்தை 5:00 வைக்கிற வழக்கங்கள் இருக்குது. அது வீடுகளில் இருக்கக்கூடியவாளாக இருப்பாள். ஆனால் தோட்டம் மற்ற இடங்கள்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ ஆலயங்களில் கிராமங்களில் குடும்பமாக சேர்ந்து அந்த பொங்கல் வைக்கிற வழக்கங்கள் இருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமைனா 6-7:30 யமகண்டம், அது குரு ஹோரதான். ஆனால் அந்த யமகண்ட காலகட்டத்தில் நம்ம வைக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வர்றது பார்த்துட்டோம்னா வியாழனுக்கு அப்புறம் வர ஹோரை செவ்வாய் ஹோரை. இந்த செவ்வாய் ஹோரை விசேஷந்தான், தப்பொன்றும் கிடையாது. ஆக 7:30 மேலே நீங்கள் செவ்வாய் ஹோரையில் ஏற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா 8:30 மேலே பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூரிய ஹோரை வருது. சூரிய ஹோரையில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். பொங்கலுக்கும் சூரிய பகவானுக்கும் உகந்த ஒரு ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது பேரே சூரிய பொங்கல்னு பேர். நம்ம நாட்டினுடைய அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா விவசாயம்தான். இங்கே வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒரு பஞ்சாங்கம் இருக்குது. அந்த பஞ்சாங்கமே பார்த்துட்டுனா விவசாயின் அடிப்படையில் தான் அந்த பஞ்சாங்கமே கொடுக்கப்பட்டிருக்கு. கோயில் விசேஷங்களில் பார்த்துட்டோம்னா சிறப்பு பிரசாதம் என்ன, பொங்கல் வைப்பான் ஒன்று. அடுத்தது அந்த கோயிலில் கொடிமரம் ஏற்றும் பொழுது பார்த்துட்டோம்னா முளப்பாறை போடுற வழக்கங்கள் இருக்குது. இந்த முளப்பாறை அழகாக தெளித்து வந்தது அப்படின்னா விவசாயம் ரொம்ப நன்னாக இருக்கும். விவசாயிகள் நன்னாக இருந்தால்
இந்த நாடு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அன்னபூரணி சதாபூரணி சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்கிய சித்தர்த்தம் பிக்ஷாம் தேகி நம்ம பார்வதின்னு சொல்லுவா. பார்வதி அம்பாளுடைய பூர்ண கடாட்சம் அப்படின்னு சொன்னால் அது விவசாயம் தான் சொல்லலாம். இந்த முக்கியத்துவமான இன்றைய நாள் தமிழர்களுக்கு பிரதானியமான நாள்னு சொல்லுவேன். இந்த தமிழர் திருநாளாம் இந்த பொங்கல் திருநாள். அப்பேற்பட்ட இந்த பொங்கல் திருநாள் எல்லாரும் எனக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்காதான்னு வேண்டின்றிருப்பா. அந்த வேண்டிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் தான் இந்த நாள்னு சொல்லுவா. இந்த நாள் அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்பட்ட இடர்கள் பூராம் போய் நன்மைகள் பெருகணும். இந்த மகர மாதம்னு பேர். இந்த மகர மாதத்துக்கு மகத்துவம் அதிகமாக இருக்குது. இந்த மகர மாதத்தில் சபரிமலை சாஸ்திர ஐயப்ப சுவாமிக்கு ரொம்ப உகந்தது. கார்த்திகை மாதம் மாலை இட்டு பார்த்துட்டேன்னா மார்கழி மாதம் வரைக்கும் எல்லா விரதம் இருந்து அனுஷ்டித்து அதுக்கப்புறம் தை மாதம் இந்த மகர ஜோதிக்கு போய் தரிசனம் பண்ணுறது சபரிமலையில் பக்தர்களுக்கு ரொம்ப விசேஷம். ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் தை அமாவாசை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. தை பூசம் பௌர்ணமி என்றது தை பூசம் வர்றது ரொம்ப விசேஷமாக இருக்குது. தை மாதம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எப்படி ஆடி வெள்ளி ரொம்ப முக்கியமோ அதே போன்ற பார்த்தீங்கன்னா தை வெள்ளி ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருந்துருக்கும். தை கிருத்திகை ரொம்ப விசேஷமான நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த மகர மாதத்துக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. போன மாதம் தனுர் மாதம்னு சொல்லுவா, முழுக்க ஆலயங்களுக்குரிய மாதம். இந்த மாதத்தில் பார்த்துக்கலன்னா கிரகப்பிரவேசம், அதில் புதிய விஷயங்கள், சீமந்த கல்யாணம், நிறைய முக்கியமான விஷயங்களுக்கு உரிய மாதமாக இந்த மாதம் கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நம்ம பெரியவர்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம காரியங்களுக்கு உரிய மாதமாக இந்த உத்தராயண கால ஆரம்பித்து பண்ணக்கூடிய நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது தை அமாவாசை என்னைக்கு இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த பொங்கல் அன்னைக்கு எப்படி வழிபடணுங்கிறத ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் இதோ. மேஷராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா தொழிலை பற்றிய சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கும். சில பேர் சொந்த பந்தங்களை பற்றி யோசிப்பாங்க, சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நிறைய விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு உண்டான டேட்டு குறிக்கிறது, நாள் குறிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசுவீங்க. நிறைய இடமாற்றம், இந்த இடத்த விட்டு இந்த இடம் மாறலாமா, வீடு வாங்கலாமா, இடம் மாற்றம் பண்ணலாமா, குழந்தைகளுக்கு புதுசாக ஏதாவது பண்ணலாமா, இது போன்ற சிந்தனைகள்லாம் நிறையா தோணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி விவசாய பூமி வச்சுட்டுருக்கோம். விவசாய பூமினால் அதுக்குண்டான வரவுகள் செலவுகள் பற்றிய சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கும். இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவீங்க. சிறு சிறு சங்கடங்கள் அப்பப்போ இருந்துருக்கோ அதை பற்றி மாறி மனசில் ஒரு பாசிட்டிவான திங்கிங் பற்றி சிந்திப்பீங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா இத்தனை நாள் சம்பாதிச்சதோட நிறையா சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும், சில விஷயங்கள் யதார்த்த தோல்வியாகும். அது இயற்கையின் நியதின்னு சொல்லலாம். அப்படி தோல்வி ஆகிறதுக்குண்டானதை இன்னொரு தடவை ட்ரை பண்ணணும், ஆகலை இன்னொரு தடவை ட்ரை பண்ணணும், சரி முடியலை வேறொருத்தர் மூலமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கணும், அப்போ சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஆஹா அதனுடைய கிரகநிலையும் என்னுடைய கிரகநிலையும் ஒத்து வரல, அதனால தான் இப்படி இருந்துட்டுருக்கு மாறுங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றியாகும். கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் பார்த்துட்டுனா அதிர்ஷ்டமெல்லாம் பார்ப்பேன், அதாவது இவா மூலமாக அதிர்ஷ்டம், இந்த காரியம் பண்ணால் இந்த நம்பர் இருக்கணும், இந்த வீடுனால் இந்த நம்பர் இருக்கணும், இந்த நியூமராலஜி இருக்கணும், இந்த வாஸ்து இருக்கணும் போன்ற ஜோதிஷ ஞான விஷயங்கள்லாம் நிறையா இன்றைய தினத்தில் பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் மேஷராசி அன்பர்களுக்கும். இந்த தை மாதம் பார்த்துட்டிங்கன்னா மேஷராசி அன்பருக்கு முழுமையாக தொழில் பற்றிய சிந்தனை, பெயர் புகழ், அந்தஸ்து, கௌரவம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி நிறைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதங்களும் இருக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, சில விஷயங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறையா ஆச்சரியப்படக்கூடிய சில காரியங்கள்லாம் நடக்கும். சில காரியங்கள் பார்த்துட்டோம்னா நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்போம், சாதாரணமாக முடியும். அப்படி இருக்கும்பொழுது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது, ஓ நம்ம கையில் எல்லாம் கிடையாது, எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்க, மியூசிஷியனாக இருந்துட்டுருக்கிறவங்க, கொரியோகிராஃபராக இருந்துட்டுருக்கிறவங்க, பரதம் கற்றுன்ட்ருக்கிறவங்க, புதுசாக இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் நான் கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, ப்ரொடியூசராக இருந்துட்டுருக்கிறவங்க, டைரக்டராக இருந்துட்டுருக்கிறவங்க,
அதே மாதிரி கிரானைட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள், அது மாதிரி செங்கல் சூளை வச்சுட்டு இருக்கவங்க, ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவங்க, புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடக்கூடியதாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் கூட சேர்ந்து சில தொழில்கள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் இன்றைய தினத்தில் பேசக்கூடியதாக இருந்துருக்கும். தாயார் தந்தையாருடைய ஆரோக்கியத்தை பற்றி முக்கியமான கவனங்கள் செலுத்துவீங்க. முக்கியமான சில விஷயத்தை பற்றி இன்றைய தினத்தில் யோசிப்பீங்க, முடிவெடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவீங்க. இத்தனை நாள் நடந்தது, நான் அஷ்டமசனியில் படாத பாடுபட்டுட்டேன், இனிமேல் நான் என்ன பண்ணணும், யார் என்ன உதவிகள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், கெமிக்கல், ஈபி சம்பந்தமான துறைகளில் வேலை செஞ்சுட்டுருக்கோ, அரசாங்கத்தில் வேலை செஞ்சுட்டுருக்கோ ஆளுக்கு அனுகூல்யம் இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தரநாள் சோவா இந்த விஷயங்கள் திருப்பி தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரிஷபராசி என்பர்களுக்கு தை மாதத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், நிறைய தூர பிரயாணம் போகிறத பற்றி சிந்தனை, மேல் படிப்பை பற்றி சிந்தனைகள் இருக்கும், புதுசாக ஏதாவது கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் தோணின்னு இருக்கும். தந்தையா தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துப்பீங்க. இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இருந்துருக்கும். கோயில் கட்டின்னு இருக்கவளுக்கு திருப்தியாக கோயில் கட்டுவீங்க. கும்பாபிஷேக டேட்டெல்லாம் குறிக்கிறதுக்குண்டான நாளாக இந்த தினம் உண்டு, இந்த மாதங்களும் உண்டு. ஆக தை மாதம் சிறப்பினை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தை மாதத்தில் நீங்கள் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு விசேஷகரமாக இருக்கும். அதுவும் இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான எண் 9, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடவை சிந்திப்பீங்க. செய்யலாமா வேண்டாமா, அப்படியா இப்படியாங்கிற யோசனைகள் யதார்த்தமாக இருந்துட்டுருக்கும். பொதுவாக மிதுனராசிக்கு அஷ்டம சனி யதார்த்த காலமாக இருந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது முடிவெடுக்கும்போது 100 முறை யோசிக்கிறது தப்பே கிடையாது. அஷ்டம மாதம்னு சொல்லுவோம், அதாவது மேஷத்துலேருந்து ஆரம்பித்தோம்னா 10வது மாதமும், அடுத்தது பார்த்துட்டோம்னா ரிஷபத்துலேருந்து 9வது மாதமும், மிதுனத்துலேருந்து அஷ்டமாதி மாதம் 8வது மாதம் இந்த தை மாதம் மகர மாதம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம மாசியில் பண்ணிப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போனால் கூட நம்ம வந்து தை மாதம் எதாவது பண்ணலாமான்னு கேட்டால், வேண்டாம், பிறந்த மாதத்திலேருந்து அல்லது உங்கள் நட்சத்திரத்திலேருந்து 8வது மாதமாக இது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த மாதத்தில் முடிவெடுக்கிறதையும் 1-2 முறை யோசிச்சுக்கணும். திடீர் பண வரவு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் நம்பி பண்ணுவீர்கள். ஒரு சில விஷயங்கள் யோசித்து யோசித்து செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. புதுசாக ஏதேனும் ஒரு காரியங்கள் பண்ணுறதுனா அந்த காரியத்துக்கு உண்டான பொருளாதாரத்தை சேமித்து வைத்து கொண்டு செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஃபோட்டோகிராஃபராக இருந்துருக்கிறவங்க, அது மாதிரி கேமரா சம்மந்தமான சர்வீஸில் வேலை பண்ணிட்டுருக்கவங்க, கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். திருவாதிர நட்சத்திரத்தில் இருக்கவா பிரயாணத்தையும் இரவு நேர பிரயாணத்தையும் தவிர்த்துக்கிறது நல்லது. முழுசாக ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்காமல் அந்த தொழிலில் ஈடுபடுறது அறவே தவறுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி முதல்ல லேர்ன் பண்ணணும், ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் எக்ஸிக்யூட்டும் பண்ணணும். இதை யோசிச்சுட்டோம்னா இந்த மாதமும் இன்றைய நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி அன்பர்களே, நல்ல விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதம் பார்த்துட்டேன்னா திருமணத்தை காரியத்தை பற்றி சிந்திப்பீங்க. அதே மாதிரி குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை குழந்தை வரும், பார்ட்னர்ஷிப் எதிர்பார்த்த ஒரு தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்த வாழ்க்கை இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய விஷயத்தை நம்மளே எத்தனை நாள் பாடுபட்டு சென்றுருப்போம், இதை 4 பேர்கிட்ட சொல்லி அவா கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் சில காரியத்தை பண்ணலாங்கிற யோசனைகள்லாம் புதிய யோசனைகள் பிறக்கும். உணவு சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு அதீதமான ஆர்வம், புதிய புதிய பிரான்ச்சஸ் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். தானியங்கள், பூமிக்கடிகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் விற்பனை, அதாவது ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம விவசாய பொருட்கள்லாம் எடுத்து விற்பனை பண்ணுறது வாங்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி தோட்டம் வச்சுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறையா விஷயங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டிலிருந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற விஷயங்கள், எக்ஸ்போர்ட் சம்மந்தமான தொழில்கள் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக வெளியூர் தூர பிரதேசம் பண்ணிகிட்டே இருப்பேன், எப்போவுமே ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பேன், என்னால் இப்போ போக முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். குடும்பத்தில் சில பேர் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பா, இன்னொருத்தர் ஒரு மாதிரி இருப்பா, சரி நம்மளாக போய் பேச வேண்டாம், அவளாக எல்லா காரியத்துக்கும் பேசட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சில நேரத்தில் நம்ம இறங்கி போய் இப்படி ஆகிடுது, இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்டபனாக இருக்கணும், நம்ம சில விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் எல்லா காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்திருப்பீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், கூட இருக்கிறவா நிறைய உதவிகள் செய்வாள், இருந்தாலும் சில நேரங்களில்
அவ உதவி செய்தாலும் பின்பேசுதல் இருந்திருக்கும் கவனம் என்பது தேவை. வேலையாட்கள் மூலமாக நிறைய விஷயத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருந்திருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்திருக்கும். இந்த தை மாதம் உங்களுக்கு சில காரியங்கள் லாபமும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. எதையும் ஆர்வத்தோடு கற்றுப்பீங்க. நம்ம கத்துண்டா போதாது, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். எஜுகேஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, ரொம்ப விசேஷமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் பார்த்துட்டீங்கன்னா அமைதி காத்து ஒரு விஷயத்தை ரொம்ப யோசித்து யோசித்து செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. அது இந்த மாதம் தை மாதம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன அக்கறை என்பது தேவை. விடாமுயற்சியை ஒரு விஷயத்தை முந்தையெல்லாம் எடுத்தமாக விட்டுருவேன் பார்த்தா போன போட்டோம் அப்படின்னு இனிமேல் அப்படி கிடையாது. விடாமுயற்சி செய்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேலை இடத்துல பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு மேலே இன்னொரு ஆஃபீஸர் இருப்போம், அதுக்கு மேலே இன்னொரு ஆஃபீஸர் இருந்துருந்தானா இப்போ டைரெக்டாக உங்களுக்கு நேரடியான பழக்கங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை இருக்கும். வேலை வாய்ப்பில் நீங்கள் தனித்துவமாக தெரியக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் பற்றிய சிந்தனை மனதில் திருப்தியும் வெற்றியும் கொடுக்கும். செய்வாள்லாம் வச்சுட்டு இதெல்லாம் என்னால் செய்யவே முடியாது, எனக்கு என்ன பண்ணுறது, நிறைய விஷயங்களில் நான் லாக் ஆகியிருக்கேன்னு சொல்லக்கூடிய வாளுக்கு ஒவ்வொரு லாக்காக ரிலீஸ் ஆகி நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முதல்ல கடன் அடைக்கணுங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே அதீதமாக இருந்துருக்கும். அதற்குண்டான வேலைகள் நிச்சயமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்பு புதிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்திலிருந்துன்னு இருக்க இடமாற்ற எதிர்பார்த்தவர்களுக்கு சில வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பொசிஷன் அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான சூழ்நிலைகளும் மாறி வரக்கூடியதாக இருக்கும். இடம் விட்டு இடம் டிரான்ஸ்ஃபர், அதாவது ப்ரைவேட்லையாக இருந்தாலும் சரி அரசாங்க உத்தியோகத்திலாலும் சரி டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில ஆட்கள் உங்கள் முன்னாடி நன்னா பேசி பின்னாடி போய் தப்பாக பேசுவா, அதை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது. எல்லாம் வெளுத்ததெல்லாம் பாலுன சில யதார்த்த விஷயங்கள் இருப்பேன். ஆனால் முந்திக்கு இப்போ நான் எவ்வளவோ தேவலை, முந்தையெல்லாம் ஒன்று சொன்னால் அப்படியே நம்பிடுவேன், இப்போ அப்படி கிடையாது. ஒன்று சொன்னேன்னா 100 தடவை யோசிக்கிறேன், இல்லை நல்லது கெட்டது எனக்கே புரிய வர்றது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துருக்கும். சில பொருட்கள் சேமித்தாதான் பின்னாடி எல்லா விஷயத்துக்கும் நன்னா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். சில பட்ட இடங்கள்லேயே படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் என்னதான்னு சொன்னாலும் இந்த இழகி யாராவது பேசினா ரொம்ப மனசங்கடமாக பேசினா அவங்களுக்கு உதவி பண்ணிடுவேன். இப்போ உதவிங்கிறது நல்லது தான், அதே சமயத்தில் பாதகமாகவும் இருந்துருக்கு. ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகங்களில் சூரிய பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம எடுக்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்டும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருந்துருப்பீங்க. இன்றைய தினம் மட்டுமில்லாத இந்த மாதத்தில் பார்த்துட்டேன்னா நிறைய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், சொந்தம் பந்தம் யார் யாருக்கு என்னென்ன உதவிகளோ அந்த உதவிகள் முழுக்க செய்வேன். அதே மாதிரி யார் யாரை சந்திக்கணுமோ அவள்லாம் சந்திக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு பெரிய வெற்றி, கடுமையான உழைப்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். முந்தி இருந்ததை விட நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன், எனக்கு பரவாயில்ல, ஒரு மனசு ரிலாக்ஸ்டாக இருந்துருக்கு, இன்னும் சில விஷயங்கள் தான், அதை சரிவர செஞ்சேன்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இசை பாட்டு டான்ஸு இது போன்ற துறைகளில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் இருந்துருக்கும். ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தத்து கூட சேர்ந்து ஒரு அசோசியேட் பண்ணி ஒரு தொழில் பண்ணுறவாளுக்கு அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக இருக்கும். ஃபவுண்ட்ரி ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. அரசியல் சம்மந்தமாக இருந்துருக்கும், புதிய பொறுப்புகள் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊர்ஜிதமாக உறுதியாக நடைபெறக்கூடியதாக இருந்திருக்கும். நீங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு கோரிக்கையும் மற்றவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்க, கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பெரிய பிளவு பெரிய பிரச்சனைகள் கூட அன்னோன்யமாக மாறும். குழந்தைகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு குழந்தைகளுடைய வரம் கிடைக்கும். ஆஸ்பத்திரிக்கு போய் நிறையா மாத்திரை சாப்பிட்டுட்டு சார் என்னால் முடியல அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு கூட ஆரோக்கியம் பெறுகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வேறி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் இந்த பிரயாணத்தின் போது சகுனம் நிமித்தம் பார்க்கறது ரொம்ப நல்லது. யதார்த்தமாக இயற்கை தரக்கூடிய சில விஷயங்களை காதில் கேட்டுக்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய நாளுக்குண்டான அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷமான வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேயர்களே, நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு எடுத்த காரியங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள்லாம் தை மாதத்தில் எடுத்து வைத்த காரியங்கள்லாம் நல்லாயிருக்கும். இந்த மாதத்தில்
தாயாருடைய விஷயத்தில் அதாவது தாயாரின் பேரில் ஏதாவது ஒன்று பண்ணுறது இந்த மாதிரி போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி சேமிப்பு நிறையா எதிர்பார்த்தவாளுக்கு பொதுவாக அந்த தை மாதம் சேமிப்புக்குரிய மாதமாகவும் சொல்லுவாள். அதே மாதிரி உங்களுக்கு முயற்சி பண்ணலாம் நிச்சயம் சேமிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிச்சயமாக வரக்கூடியதாக இருக்குது. கஷ்டம் எல்லா மனுஷனுக்கும் இருக்குது, யாருக்கு தான் இல்லை, நமக்கு தான் இருக்குது. சரி, அது தாண்டி தாண்டி போகிறதுக்குண்டான எண்ணங்கள் என்னங்கிறது யோசிப்பல், புதுசாக எதாவது கற்றுக்கணுங்கிற சிந்தனைகள் இருக்குது, குழந்தைகளுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது. யதார்த்தமாக சில பேர் பார்த்துட்டேன்னா குழந்தையில வெளியில் விட்டுடுவா, விளையாட விடுவா, இந்த மாதிரி யதார்த்தமாக விடாதீங்க. யாரையும் நம்பி விடும்போது ஒன்றுக்கு 100 முறை கவனமாக பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பூஜை புனஸ்காரம், அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வருது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, புதிய விஷயங்கள் பண்ணுறது, மாடி எடுக்கணும்னு நினச்சிட்டுருக்கவளுக்கு புதிய கட்டுமான பணி, வாஸ்து ரீதியாக எல்லாம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறவளுக்கு நிச்சயமாக இந்த காரியமெல்லாம் அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்களில் கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது, அவசரமாக பேசிட்டோமோ அப்படிங்கிற சிந்தனைகள் நிறையா வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நிறைய நல்ல விஷயங்கள் ஈடுபட்டவாளுக்கு வெற்றியும், எதிர்மறையான விஷயங்கள் ஈடுபட்டவா இனிமேல் அது பண்ணப்படாது, இவாளெல்லாம் இந்த ஆட்கள் இதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடணும், இந்த ஆட்கள் கூட சேர்ந்தனால தான் நான் இந்த வேலையை பண்ணேன் அப்படிங்கிறது, அரசாங்கத்தை எதிர்த்து எதையுமே நீங்கள் பண்ணப்படாது, அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் அது சின்ன சின்ன தர்ம சங்கடங்கள்லாம் வரக்கூடியதாக இருக்கும். புதிய புதிய விஷயங்களை எடுத்து பண்ணக்கூடியவா, அதாவது ரீசர்ச் எடுத்து பண்ணுவா, பிஹெச்டி எடுத்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். துளாராசி என்பர்களுக்கு இந்த தை மாதம் சிறப்பாகவும், இன்றைய தினால் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தொழிலுக்கு வேலையில் இருக்கிறவா தொழிலுக்கும் தொழிலில் இருக்கோ தொழிலை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, பத்மாவதி சமயத வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, லாபம் உண்டு. ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் போச்சுன்னா நிச்சயம் ஜெயிக்காமல் இருக்க மாட்டேன். ஒரு காரியத்துக்காக நிறைய அழைவில் அந்த இங்கேயும் அங்கேயும் 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 அங்கேயுமா சில விஷயங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் 10 நாளில் முடியாது, இன்னொரு 5 நாள் சேர்த்து எடுக்கும். அப்படி இருக்கும்போது அது மன சங்கடங்கள் இருக்கும், இருப்பினும் அந்த காரியம் முடிஞ்சுது அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஒரு காரியத்தை எடுத்தோம்னா அது ஜெயித்தே தீரணும் அப்படிங்கிற சிந்தனையிலும், இனிமேல் நிறைய தெரிஞ்சுக்கணும், யார் யார் எப்படி என்னங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு. சில நேரங்கள் பார்த்தோன்னா ஒருத்தர் பேசுறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு முடிவெடுப்பில் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. நிதானமாக கேட்டதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அது இந்த மாதம் பார்த்துட்டு அப்படின்னா நிறைய சிந்திக்கக்கூடிய மாதம்னே சொல்லுவாள். இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும், அதேமாதிரி பிரயாணம் நிறையா இருந்துருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் ஒரு காரியம் பண்ணிவிட்டோம், ஐயோ தப்பு பண்ணிவிட்டோமான்னு யோசிப்பேன், ஒன்றும் கிடையாது, சரியாகத்தான் எல்லா விஷயத்தையும் நகர்த்திருப்பேன், அது நிச்சயம் வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில காரியத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்துட்டு எல்லாம் மற்றவாளுக்கு அது தர்ம சங்கடத்தை கொடுத்தாலும் அது பின்னாடி அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு பிரயாணத்துக்குண்டான சிறு பிரயாணத்துக்குண்டான மாதங்களும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து 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 நிதானமாக யோசித்து செய்யக்கூடியதாக இருப்பேன். அது தை மாதத்தில் பார்த்துட்டேன்னா பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக, குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறது, எங்கேயும் வெளியில் போயிட்டு வர்றது, பணவரவுகள் ஏற்படுத்துறது, மற்றவாளுக்கு எல்லாத்துக்கும் பார்த்துட்டேன் அப்படின்னா மெடிக்கலுக்காக இன்சூரன்ஸ் போடுறது, பணம் சேமிக்கிறது போன்ற விஷயத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இந்த மாதமும் இருந்துகிட்ருக்கும். யதார்த்த விஷயங்களை பற்றி யோசிப்பேன், யதார்த்தமாக பேசுவேன், அந்த பேச்சு பிறருக்கு கவரக்கூடிய அளவுக்கு இருக்கும், சில காரியத்தை வெற்றி தரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும், அந்த பேச்சு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். மேடை பேச்சாளர்களுக்கு கேட்கவே வேண்டாம், பட்டிமன்றம் பேசிகிட்டு இருக்கவா பேச்சாளராக இருந்துருக்கோம், மோட்டிவேஷன் ஸ்பீச்சராக இருந்துருக்கோம், அதுக்கெல்லாம் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நல்ல தொழில் பண்ணணும், இந்த மாதத்தில் ஆரம்பிக்கலாம்னு நினச்ச காரியங்கள்லாம் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கிற வேறு ஊருக்கு மைக்ரேட் ஆகிறது, வேறு வேலை பார்க்குறதுக்குண்டான வாய்ப்புகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. இன்றைய நாள் பார்த்துட்டேன்னா சிறு வாக்குவாதங்கள்லாம் மாறும், அதுமாதிரி பிரிந்தவா ஒன்று சேருவா, சில விஷயங்கள்லாம் ரொம்ப பிடித்தவாளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய க்வெஸ்டின்ஸ் இருக்கும், அந்த க்வெஸ்டின்ஸுக்கெல்லாம் நல்ல பதில்கள் கிடைக்கும். அருமையான குருவை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதங்களும் இந்த நாளும் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு தனுராசி என்பர்கள். மகர ராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை ஜெயித்தே ஆகணும்னு சொல்லி அதில் நன்மை தீமை எதுவுமே பார்க்க மாட்டேன், செலவுகள்லாம் பார்க்க மாட்டேன், வரவும் செலவும் சரியாக இருந்துருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நல்ல காரியத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன 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 விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அதெல்லாம் மாறிடும். ரொம்ப வயசானவாளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தை மாதம் பார்த்தாலும் எடுத்த காரியம் வெற்றி பெறத்துக்குள்ளான யோசனைகள் நிறையா இருந்துருக்கு, நிறையா சிந்திப்பாக நிறையா தனக்குன்னு தனிமையாக சில நேரத்தை ஒதுக்குவாங்க பார்த்தீங்கன்னா, அது இந்த மாதம் அதிகமாக இருந்துருக்கும். தன்னை வலுப்படுத்தவும் பலப்படுத்தவும் தன்னை சுற்றியில் இருக்கக்கூடியவா நம்ம மேலே எய்த அம்பை
திருப்பி எடுத்து அதை வரவேற்புக்கு உண்டான மாலையாக மாற்றுறதுக்காக பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைட்டு இருந்துட்டு இருப்பீங்க. புதிய முயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பொது வேலைகள், அதாவது இந்த சோசியல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமான சில காரியங்கள்லாம் எடுத்து பண்ணும். அது மகரராசி என்பர்கள் நிறையா பேர் பார்த்துட்டுனா யூடியூபராக இருந்திருப்பாங்க, சோஷியல் மீடியாவில் ரொம்ப இன்வால்வ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க புதுசாக ஒரு கலை கற்றுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தடுத்த கிரேடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் யோகா, தியானம், லாங்குவேஜ் ஸ்கில் இது போன்ற விஷயங்கள்லாம் நிறையா கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையும் பார்த்து பார்த்து எனக்கு பழகி கொடுத்து அதனால் பெருசாக எனக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியஸ்ட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரொம்ப பிடித்தமானவை ஏதாவது சொல்லிவிட்டு அது மட்டும் சில கலக்கங்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். ஒரு பக்கம் செலவுகள், ஒரு பக்கம் வரவுகள். என்றைக்குமே நம்ம தண்ணி எடுக்கிறதுக்கு கிணறு வந்து சுரந்துட்டே இருக்கும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படின்னா செலவு பண்ணி தான தர்மங்கள் இது போன்ற நல்காரியங்கள் சத்காரியங்கள்லாம் பண்ணக்கூடிய காரியங்கள் விசேஷகரமாக இருக்கும். இந்த தை மாதம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் சுப காரியங்கள்னு சுப விரயம்னு சொல்லக்கூடிய காரியத்துக்காக விசேஷகரமாக இருக்கும். திருமணத்துக்கான செலவு, அதுக்குண்டான சேமிப்பு, அதே மாதிரி வீடு வாங்குறது, இடம் வாங்குறது போன்ற சுப காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ளானதாக இருக்கும். ஒரு சில நாட்களில் பிரயாணத்தை பற்றிய சிந்திப்பில், இன்னொரு 4-5 நாளில் நான் வெளியில் போனோம், நாலஞ்சு நாளில் ஊருக்கு போனோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நிறைய யோசிக்கக்கூடிய தினமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் பழைய விஷயங்களை நினைத்து பார்ப்பல், அதாவது நம்ம படித்த காலம் இப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், இன்றைக்கி இப்படி இருந்துருக்கோம், இறைவனுடைய அனுகிரகம் தான் எல்லாத்தையும் மாற்றுத்து அப்படிங்கிற பல யோசனைகள் இன்றைய தினத்தில் நிறையா வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில காரியங்களில் எல்லா இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி சில யோசனைகள்லாம் மனசில் தோணும். கவலையே படாதீங்க, நிச்சயம் ஜெயிப்பீங்க. இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கோம், ஃபவுண்ட்ரி வச்சுருக்கோம், பெரிய தொழிலதிபராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா என்னுடைய தொழில் மேம்படுறதுக்கு இன்னும் கடன் வாங்கணும், வாங்கலாமா வேண்டாமான்னு சில யோசனைகள் இருந்துட்டு இருக்கிறவங்களாம் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்துட்டேன்னா விரயம், அதுலேயும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாள் பார்த்துட்டேன்னா அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுதர்சன பகவான் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, கீர்த்தி உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டு. நாள் ஆரம்பிக்கும் போதே முன்னேற்றமான சில வார்த்தைகள்லாம் காதில் படக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப வயசானவளை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள்லாம் இந்த மாதம் பார்த்துட்டேன்னா நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பணம் இல்லையே அப்படின்னு சொல்லக்குள்ள பணம் வந்துடும். அதே மாதிரி இதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதில் வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். காற்றுள்ள போதே தூட்டுக்கொள்ளுற மாதிரி உங்களுக்கு நல்ல காலங்கள் இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் எடுத்து பண்ணிக்கோங்க. தைரியமாக பண்ணுங்கள், கவலையப்பட வேண்டாம். வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்களும் உண்டு, சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மன திருப்தியோடு ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேன். ரொம்ப பயந்துன்ற காரியமெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகும். நிறைய கான்டாக்ட்ஸை வளர்த்துப்பேல், அதுவும் நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நிறையா பெறுவீங்க. நிறைய ஆன்மீக விஷயங்களில் நாட்டங்கள் கொள்வீங்க. உங்களை நீங்களே மாற்றிக்கொள்றதுக்கும் உங்களை நீங்களே மேம்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான யோசனைகள்லாம் வரக்கூடியதாக இருந்துருக்கும். நண்பர்கள் மூலமாக சில அனுகூல்யமான விஷயங்களும் புதிய கிஃப்ட், அதாவது பரிசு பொருட்கள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கௌரவம் ஏறும், அதே மாதிரி முன்னேற்றங்கள் உண்டு. இந்த நாளன்னைக்கு உங்களுக்கு பிடித்தமானவும் அதே மாதிரி ரொம்ப விசேஷகரமான எண் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 6, 9, நிறம் தாமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தை திருநாள் மங்களகரமான நாள். நேற்றைய தினம் பார்த்துட்டேன்னா போகி, பழைய விஷயங்கள்லாம் போய் புதிய விஷயங்கள் பிறத்தலுக்கு உண்டான அற்புதமான நாள். இன்றைய தினம் பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாளைக்கு நான் சொல்லியிருக்கேன், செவ்வாஹோர காலையில் 6-7:30 குரு ஓர, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா செவ்வாய் ஹோர வரும். இந்த செவ்வாஹோரையில் பொங்கல் வைக்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கு அடுத்த ஹோரை சூரிய ஹோரை இன்னும் ரொம்ப விசேஷம். 8:30 மேலே பார்த்துட்டேன்னா சூரிய ஹோர, அது இன்னும் விசேஷம். அழகாக பானை வச்சுருப்பேன், செங்கல் வச்சுருப்பேன், அதுக்கப்புறம் விறகு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கற்பூரமேத்தி சூரிய பகவானை வழிபட்டு பொங்கல் வைக்கிற வழக்கங்கள் இருக்குது. நிறையா தானியங்கள்லாம் பக்கத்தில் வச்சுருப்பீங்க. கரும்பு வைத்து வழிபடுற வழக்கங்கள் உண்டு. கிராம தேவதை, இஷ்ட தேவதை, குல தேவதை போன்ற தேவதைகளை வழிபட்டு, சப்போஸ் நாங்கள் வந்து சென்னையில் இருக்கோம், நான் வந்து மலேசியாவில் இருக்கேன், சிங்கப்பூரில் இருக்கேன், ஈரோப்பில் இருக்கேன், வெளிநாடுகளில் இருக்கேன்னு சொல்கிறவா அழகாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம பாத்திரத்திலேயே பொங்கல் வைக்கிற வழக்கங்கள் இருக்குது. சந்தன குங்குமம்லாம் இட்டு
ரொம்ப விசேஷகரமாக கொண்டாடுவோம். குழந்தைகளுக்கு நம்மளுடைய தமிழர்களுடைய பெருமைகளும் தை மாதத்துக்குண்டான சிறப்புகளும் பற்றி சொல்லி கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புது துணி உடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி பொங்கல் வைத்து வழிபட்டு சுவாமிக்கு முதல்ல நைவேத்தியம் பண்ணும், நைவேத்தியம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுக்கு வயசான வாளுக்கு கொடுங்க. வயசான வாளுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் குடும்பம்லாம் உட்காந்து ஒன்றாக இன்னைக்கு சாப்பிட்டு இன்றைய தினத்தில் பெரியவர்களை நினைத்து பார்த்து அதே போன்று இன்றைய நாள் முதல் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கிய உங்களுடைய எண்ணங்கள் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நாளைய தினம் பார்த்துட்டிங்கன்னா மாட்டுப்பொங்கல், விவசாயத்துக்கு பிரதானியமாக மாடும், வீட்டுக்கு பார்த்துட்டேன்னா பசுமாடும், வீட்டுக்கு உண்டானது பசுமாடுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வீடுகள்லையும் அந்த பசுமாடு கிராமங்களில் இருக்கிற வழக்கங்கள் இருக்குது. இன்றைக்கி பார்த்துட்டேன்னா சிட்டிகளில் எடுத்துட்டல் அப்படின்னு சொன்னால் சில இடங்களில் பசுமாடு கோசாலையெல்லாம் வச்சுருக்கிறவா இருப்பா. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் நாளைக்கும், நாளைக்கு வந்து மாட்டுப்பொங்கல் இல்லையா, பக்கத்தில் கோசாலை இருந்தால் கோசாலைக்கிட்ட போய் அழகாக சந்தன குங்குமிட்டு அகத்திக்கீரை கொடுத்து லக்ஷ்மி பூஜை பண்ணுற வழக்கத்தை வச்சுக்கோங்க. நாளைக்கு கோ பூஜை பண்ணுங்கோ, இன்றைக்கும் லக்ஷ்மி பூஜையும் நாளைக்கு லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள். லக்ஷ்மி பூஜை உங்களுக்கே தெரியும், அழகாக உங்கள் வீட்டில் கோமதி சக்கரம், நான் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன் நம்ம நிகழ்ச்சியிலேயே, இந்த கோமதி சக்கரம் வாங்கி வைத்து அதற்கு மேலே குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிறதும், அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து மகாலட்சுமி பூஜை, ஒரு கிண்ணத்தில் பச்சை பால், கொஞ்சம் மல்லி புஷ்பம் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு புஷ்பத்தையும் தொட்டு மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்கள். உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பிள்ளையார் இருந்தார்னா பிள்ளையாருக்கு விநாயக பெருமானுக்கு ரெண்டு மந்திரம் சொல்லி, வக்ரதுண்ட மகாகாய கொடிசூரிய சமர்ப்பண நிர்விக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதாம் பிள்ளையாருக்கு. பிள்ளையாருடைய அஷ்டோத்திரம் இல்லைனா ஷோடச அர்ச்சனை, சுமகஸ்த ஏகதந்தஸ்தகலோகஜன அப்படி பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை, முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை, குலதெய்வத்துக்கு ஒரு அர்ச்சனை, வெங்கடாஜலபதி சுவாமி வச்சுருந்தா அந்த படத்துக்கு ஒரு அர்ச்சனை, சர்வ படங்கள் எல்லா படங்களும் வச்சுருந்தா எல்லா படத்துக்கும் ரெண்டு ரெண்டு அர்ச்சனை அந்த சுவாமி பேரை சொல்லி, அந்த பால் வச்சு அதில் மல்லிப்பூ தொட்டு அப்படி அர்ச்சனை பண்ணுங்கள். அதை அப்படி அர்ச்சனை பண்ணி வீட்டில் சௌபாகியத்தை வேண்டிண்டு வீட்டில் வந்து எல்லாம் நிலச்சிருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சூரிய பகவானுக்கு பிரதானியமாக அந்த பொங்கலை நைவேத்தியம் பண்ணுங்கள். இது சூரிய பொங்கல்னு பேர், தமிழர் திருநாள் இந்த நாள். இந்த நாள் நம்ம முருகப்பெருமானை வேண்டுவோம், தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானை வேண்டுவோம். அது மட்டும் இல்லாமல் கிராம தேவதை, குல தேவதை, வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில் இருந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலுக்கு தேவையான விஷயங்கள், உழவார பணிகள்லாம் செய்யுங்க. அருகில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நாலு நல்ல விஷயத்தை பேசுங்க, தெம்பான சில வார்த்தைகளை கொடுங்க. மனம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கா கவலையே படாதீங்க, நான் இருக்கேங்கிற வார்த்தையை சொல்லுங்கள், அது இன்னும் பெருமையாக கொடுக்கும். உழைப்பு 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 அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்மளை மாதிரி யாருமே கிடையாது. அந்த உழைப்பை முதன்மையாக எடுங்க, நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படும்னு சொல்லி மீண்டும் இது தைப்பொங்கல் திருநாள், உங்களுக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி சொல்கிறதுக்கு இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். புது யுகம் சார்பாக, ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், நன்றி. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.